ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அனிமல். இந்தமாரி ரிவியூக்கில் பார்த்துக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிமல் 2023 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. வாட்ரு வாட்சனா மஸ்ட் வாட்சனா ஒரு நல்ல பாலிவுட் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியில் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை சந்தீப் ரெட்டி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் ரெட்டி மூவி டைரக்ட் பண்ண மூவி டேரக்டர் தான் இந்த மூவியை திரும்ப டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறத மறந்துடாதீங்க. அந்தளவுக்கு ஹாரிஃபையிங்காகவும் ஹாண்டடாகவும் வச்சு வெறித்தனமும் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த மூவிலையும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசம், ப்ரூட்டலான மாஸ் மசாலா ஆக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் மென்டல் டார்ச்சர் ஃபார் த ஹீரோயின் அண்டு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஷார்ட் நடன ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ டிப்பிக்கலான ஒரு நார்மலான பையனா, அப்பா மேலே பாசத்தோடு இருக்கார். அப்பாவால் பையனுக்கு பாசம் காட்ட முடியாமல் பிஸ்னஸ்னு வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஸ்டேஜில் நம்ம கதையோட ஹீரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அப்பா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, அப்பா மேலே கை வச்சவனை தேடி கண்டுபிடிச்சி அழிப்புன்னு சொல்லி காலத்தில் இருக்கிற ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, ஹீரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணம் என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, அப்பா பையனோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லைங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன, டீசன்ட் வாட்ச்னா ஒர்த் வாட்ச்னா ஒரு நல்ல பாலிவுட் தமிழ் டப்ளு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரன்பீர் கபூர் அண்ட் ராஷ்மிகா மந்தனாக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழில் ரிலீஸ் ஆன M10 மகன் மூவியில் இருக்கக்கூடிய பரத் வந்து செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் டூக்கு லீட் கொடுத்து அனிமலோட ஸ்டோரி இந்த மூவியோட எடுத்து மிக்ஸ் பண்ணியிருந்தா தமிழில் வேறு மாதிரியான ஒரு கொலாபரேஷன், மென்டல் டார்ச்சராக உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பாலிவுட்டில் லக்ஸூரியஸாக வேறு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஆஃப் நரேஷனை கூப்பிட்டு போனது இம்ப்ரூவ் ஆகுதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா 18+ மூவி தான், எல்லா விஷயமே நீங்கள் எதிர்பார்த்து போன மாதிரி இருக்க தான் செய்யும். பட் ஸ்கிப்பபிள் தான், அதுக்கு நீங்கள் தனியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவங்களே ஏசி ரிஃபைட் போட்டு தான் உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் மெயின் ரெண்டாவது மேஜர் ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மூவியோட டியூரேஷன் 3 hours 15 minutes இருக்குது. ஸோ 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடி வாட்ச்க்கு பெஸ்ட்டான மூவி தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பதிலாம் என்னோட ஃபோர்ஸ் பஸ்ட் வேணுன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். ரன்பீர் கபூரோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். அனில் கபூர் அண்ட் ராஷ்மிகா மந்தனாலாம் கொடுத்த ரோல ப்ராப்பராக அஜஸ்ட்வே பண்ணி நீட்டாக நடிச்சுட்டு போயிருந்தாங்க. ரன்பீர் கபூருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் சஞ்சு மூவியில் தி பெஸ்ட் கரியர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மூவியில் இருக்கக்கூடிய அவரோட கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து நல்ல எமோட்டாக இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட ஃபீ சாங்ஸ்னு சொல்லி எல்லாமே பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருந்துச்சு. டாப் நாச் விசுவல்ஸ் அண்ட் லக்ஸூரியஸ் தீம், ரியல் லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அட் தி சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. மாஸ் மசாலா ஓவர்லோட் ஆயிருக்கு. எல்லா சீன்ஸும் ஓவர் ட்ரமேட்டிக்காக ப்ரெடிக்டபிளான டோனில் போயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷா ஆவரேஜ் தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்க்குற மாதிரி டீசென்ட்டான ஒரு ட்விஸ்ட் நினச்சி அந்த ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. கிளைமேக்ஸ் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனனாக தான் இருக்குது. அண்ட் இந்த மூவியோட ஓவரால் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியான மாஸ் மசாலா ஆக்ஷன் சீக்வன்ஸை ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. லக்ஸூரியஸான விஷுவல்ஸ்க்காக, கலர்ஃபுல்லான சாங்ஸ்க்காக கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை தாண்டி அப்பா பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய பாசம், ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அழகாக டீஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொல்ல, ஸ்லோ பந்தில் ட்ராவாக ரொம்ப ஜவ்வு மிட்டாயாக இழுத்துட்டாங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்காக தேடி தேடி டேரக்டர் படம் பண்ணியிருக்காருங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரியும். எந்த விஷயம்லாம் நமக்கு எது பிடிக்காதோ, எது நடக்காதோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் இமேஜின் பண்ண மாட்டோமோ அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு படமாக எடுத்து கொடுத்தா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கனவோட ஒரு கைப்பிடியாதான் இந்த அனிமல் மூவி வந்திருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன, டீசெண்ட் வாட்சனா ஒரு த்ரில்லர் மூவி தான் இந்த அனிமல். அனிமல் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்க டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தாலும் டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ வெல்.